வணக்கம் ஜெயஹிந். புல்வாமா அட்டாக் பற்றி முன்னாள் காஷ்மீரோட கவர்னர் சத்யபால் மாலிக் அவர்கள் கூறிய சில கருத்துக்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் சர்ச்சைகள், இது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். எப்பயும் போல் நம்ம ஃபேக்ட் பேஸ்டாக போவோம். இதில் எது இருக்குது எது இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுட்டு முதல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்றத பார்ப்போம். புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வந்து ஒரு 2500 வீரர்கள் ஜம்முலேருந்து காஷ்மீரை நோக்கி ஸ்ரீநகர் போயிட்டுருக்காங்க. அதற்கு வந்து விமானப்படையோட விமானங்களை வந்து கேட்டதாகவும் உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட, உள்துறை அமைச்சகம் வந்து அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டினை பண்ணதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவர் சொன்னது, என்கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஏதாவது பண்ணி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் வந்து அந்த விமானங்களை கொண்டு வந்திருப்பேன் அப்படின்றது அவர் ரெண்டாவது சொன்னது. மூணாவது, இது சம்பந்தமாக அந்த குண்டுவெடிப்பு நடந்த பிறகு நான் வந்து பிரதமர் மோடி அவர்களை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணேன். அவர் வந்து ஜிம் கார்பெட்டில் அப்போ இருந்தார். அந்த இடத்துல அவருக்கு மொபைலில் சிக்னல் இல்லாத காரணத்தினால அவர் வந்து அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடை டாபா, அந்த டாபாவில் போய் அங்கே இருக்கிற லேண்ட்லைன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். இது மூணாவது. நாலாவது வந்து, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்ட்டையும் பேசக்கூடாது, ஆப் சூப் ரய்ய சூப் ஓஜோ வாய மூடிட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்றது அவரோட சொல்லக்கூடிய நாலாவது. இது ஐந்தாவது வந்து, காஷ்மீரை பற்றி மோடி அவர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு அடிப்படை தகவலுமே கிடையாது, அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்றது ஐந்தாவது குற்றச்சாட்டு. விமானப்படை விமானங்களை கொடுத்துருந்தா இந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது அப்படின்றது ஆறாவது. இப்போ முதல்ல இந்த அரசியலுக்கு அப்புறமா வருவோம், இங்கே என்ன பேசுனாங்க இது கரெக்டாக இல்லையா அப்படின்றதுக்கு அப்புறம் முதல்ல வருவோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்றத இதே கான்வாயில் என்னோடய ஒரு 5 வருட காலம் அதே ரோட்டில், ஜம்மு ஸ்ரீநகர் ரோட்டில் எத்தனை முறை நான் போயிட்டு இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதோடய ஸ்பீட் பிரேக்கர் அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குன்றதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஸோ என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுங்க. கான்வாய் அப்படின்னா என்ன? ஒரு வாகனங்கள், ஒரு செட் ஆஃப் வாகனங்கள் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு இடத்துல போகிறது தான் கான்வாய் அப்படின்றது பேர். மிலிட்ரி எப்பயுமே வந்து கான்வாய் மூமெண்ட்டை தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு தனி வண்டிக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கும் ஒரு 50-100 வண்டிகள் ஒன்றா போகும்போது அந்த வாகனங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எஃபர்ட் தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வாகனங்களும் ஒன்றா போகும்பொழுது அதற்குண்டான அந்த பாதுகாப்பு வந்து அதிகமாகும் அப்படின்றது ஒரு பேசிக் மிலிட்ரி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ என்ன நடக்குது அங்கே காஷ்மீரில் இத்தனை வருட காலமாக அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். 90களில் ஆரம்பித்தது தீவிரவாதம். தீவிரவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரோட்டில் வந்து, ஜம்மு ஸ்ரீநகர் ரோட்டில் வந்து இராணுவ வாகனங்கள் கான்வாய் ஃபாலோ பண்ணுவாங்க, சில டைம் பண்ணாமல் இருப்பாங்க, சாதாரணமாக போயிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆபத்து த்ரெட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ 90களுக்கு பிறகு இராணுவ வண்டிகள் வாகனங்கள் வந்து குறிவைத்து தாக்கப்பட்டு பல உயிர்களை வந்து நம்ம இழந்திருக்கோம். குறிப்பாக 90ல் ஆரம்பித்து 97 வரைக்கும் வந்து நிறையா உயிரிழப்பு நம்ம சந்திச்சிருக்கோம். அதற்கு உண்டான டேட்டாவையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்றத இந்திய இராணுவம் உருவாக்குறாங்க. அது துணை இராணுவ படைகளுக்கும் பொருந்தும். ஸோ என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகர், ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு, இது வந்து ஒரு மூமெண்ட்டு. ஜம்முவிலிருந்து நௌஷேரா, ரஜோரி, பூஞ்ச், திரும்ப பூஞ்ச்லேருந்து ஜம்மு, இது ஒரு மூமெண்ட்டு. ஜம்முவிலிருந்து அதே ஸ்ரீநகர் ஹைவேல ராம்பனுக்கு முன்னாடி வரைக்கும் போய் பட்டோட் அப்படின்ற இடத்துல அது இன்னொரு ரோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நேஷனல் ஹைவே 1B சொல்லுவாங்க, பிராவோன்னு சொல்லுவாங்க, அந்த ரோடு எடுத்துகிட்டு டோடா வரைக்கும் போகக்கூடிய ஒரு கான்வாய். ஸோ இந்த மூணு கான்வாய் வந்து மூணு தான் மிகப்பெரிய மூமெண்ட். இப்போது துருப்புகள் எத்தனை பேர் இருக்காங்க அங்கே? இராணுவத்தினர் மட்டுமே ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க, துணை இராணுவ படையினர் ஒரு 1.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அங்கே இருக்காங்க. ஸோ ஒரு நாளும் இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் விடுமுறைக்கு செல்வதும், விடுமுறையிலிருந்து வரக்கூடிய வீரர்கள் திரும்ப ஜம்முவுக்கு வந்து அங்கேருந்து அவங்களோட இடத்துக்கு போகிறதும், புதுசாக போகக்கூடிய ஆட்கள் வீரர்கள் பணி நிமித்தமாக டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் போய் அங்கேருந்து போகிறவங்களும், தங்கள் பணிக்காலத்தை முடித்துட்டு வேறு இடத்துக்கு திரும்ப வரக்கூடிய வீரர்கள், ஸோ இது 4 தான் வந்து மேஜர் மூமெண்ட். இப்போது
கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வீரர்கள் வந்து விடுமுறைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் போஸ்டிங் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத நீங்க ரஃபா யூகிச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்வாய் மூமெண்ட் எப்படி நடக்குது? இந்த கான்வாய் மூமெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முவுக்கு வாரத்துக்கு 2-3 நாள் இந்த கான்வாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நான் சொன்ன அந்த பூஞ்ச், ரஜோரி, நௌஷேரா, ஜம்மு இந்த கான்வாயுமே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸில், இது வந்து திங்கள், புதன், வெள்ளி அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து செவ்வாய், வியாழன், ஞாயிறு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு கான்வாயுமே வந்து 24/7 365 நாளும் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதே மாதிரி அந்த டோடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம், இந்த கான்வாய் வந்து அந்த காமன் பாயிண்ட், அதாவது பட்னி டாப் அப்படின்ற இடம், ஒரு சுற்றுலாத்தலம் அது, அங்கே வரைக்கும் வந்து இந்த கான்வாய் ரெண்டுமே சேர்ந்து இந்த மெயின் கான்வாயின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீநகர் ஜம்மு கான்வாயில் இந்த 3வது கிளை கான்வாயும் வந்து ஒன்று சேரும். இது வந்து இராணுவம் செய்கிறது. இந்த இராணுவம் செய்கிற அன்னைக்கு அடுத்த துணை இராணுவ படைகளான சிஆர்பிஎஃப் போன்றவர்களும் அவங்கவுங்களோட கான்வாயை கொண்டு வருவாங்க. இது தவிர மாநில அரசாங்கத்தோட வண்டிகள், வாகனங்கள் மூவ் ஆகும். ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஜம்மு வந்து வின்டர் கேபிட்டல், ஸ்ரீநகர் வந்து சம்மர் கேபிட்டல். ஸோ இந்த மொத்த மூவ் வந்து இந்த செக்ரட்டேரியட் மொத்தமாகவே வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தலைமைச் செயலகம் வந்து மூவ் ஆகும். இது வந்து தர்பார் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 500,000 வண்டிகளுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கியூ எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களுமே இந்த கான்வாய்க்குள்ள தான் வருவாங்க. இது தவிர இந்த சிவிலியன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்களோட வண்டி வாகனங்கள், ட்ரக்கு, ஆப்பிள் எடுத்துகிட்டு போகிறது, ஆப்பிள் திரும்ப எடுத்துகிட்டு வர்றது, இந்த ட்ரேட் போன்ற விஷயங்களும் நடந்துகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரோடு வந்து ஜம்மு டு ஸ்ரீநகர் நேஷ்னல் ஹைவே 1 ஆல்ஃபா, அப்புறம் ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு போகிற அந்த ரோடு, இந்த பக்கம் ரஜோரி பூஞ்ச், ரஜோரி போன்ற இடங்களுக்கு போய்ட்டு வர ரோடு, இந்த பக்கம் டோடாக் போய்ட்டு வர ரோடு, இதுதான் வந்து கணக்கு. இப்போ இந்த கான்வாய் வந்து என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த குறிப்பிட்ட நாளில் இந்தந்த வண்டிகள்லாம் வந்து ஸ்ரீநகருக்கு டிரான்சிட் கேம்ப் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த டிரான்சிட் கேம்பில், இது வந்து ஒரு பயணியர் விடுதி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜம்முவில் ஒரு டிரான்சிட் கேம்ப் இருக்குது, ஸ்ரீநகரில் ஒரு டிரான்சிட் கேம்ப் இருக்குது, பூஞ்சில் ஒரு டிரான்சிட் கேம்ப் இருக்குது. ஸோ இந்த டிரான்சிட் கேம்ப்ன்றது ஒரு பெரிய மைதானம், ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ காஷ்மீர், அதாவது ஸ்ரீநகர் தாண்டி இருக்கக்கூடிய பல இடங்கள் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் அவங்களோட லீவுக்கு போகிறவங்க வந்து அந்த வண்டியில் கொண்டு வந்து அங்கே விடுவாங்க. அவங்களோட வண்டியை எடுத்துகிட்டு போகக்கூடிய சாமான், ஜம்முவில் வந்து நிறையா விஷயம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த வண்டிகள்லாம் வந்து அணிவகுத்து அங்கே வந்துடும். அணிவகுத்து வந்த பிறகு இதற்கு வந்து ஒரு மேஜர் அல்லது ஒரு லெஃப்டினன்ட் கர்னல் தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரி வந்து கான்வாய் கமாண்டராக இருப்பார். அந்த கான்வாயை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை வந்து இந்த கான்வாய் கமாண்டரோட வேலை. அதுக்கு அத்தனை வண்டிகள் அனுபவித்த பிறகு, பண்ண பிறகு அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க, நாளை காலையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டில் போயிட மாட்டாங்க. இந்த 215-230 கிலோமீட்டர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் என்றைக்கு இந்த கான்வாய் போகுதோ அன்னைக்கு விடிய காலையில் 4:30 மணிக்கு கிட்டத்தட்ட 50,000 துருப்புகள் இந்த ரோடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ரோடு ஓப்பனிங் பார்ட்டி, ஆர்ஓபின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோடு ஓப்பனிங் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மைன் டிடெக்டர், அப்புறம் ஐஇடி போன்ற விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இந்த குண்டு தொலைக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மைன் டிடெக்ட் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், ஒரு ரயிலில் பிடிச்சிட்டு போவாங்க. மோப்ப நாய்கள் போன்ற விஷயங்கள் எடுத்துகிட்டு அந்த ரோடை வந்து ஸ்வீப் பண்ணுவாங்க. இங்கே ஏதாவது குண்டு வச்சுருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஒரு ஒரு படைப்பிரிவுக்கு 5-10 கிலோமீட்டர் ரோடு கொடுத்துட்டு இருப்பாங்க. எவ்ரி செகண்ட் டே, அடுத்தடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அந்த ரோட்டை வந்து அவங்க ஸ்வீப் பண்ணிட்டே போவாங்க. சரி, திடீர்னு யாரோ ஒரு மண்ணெட்டி போட்டு ஒரு கடப்பாறை வச்சு இடித்து ஒரு இடத்துல அந்த ரோட்டை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை ஒரு புதுசாக ஒரு அங்கே வந்து ஒரு மண் தெரியுது அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக அந்த டவுட் வந்துடும், இது வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் அந்த ரோடை வந்து செக்யூர் பண்ண போகிறதுக்கு அந்த ரோட்டுக்கு மேலே மலைப்பகுதிகளில் ஒரு 200 மீட்டர் தொலைவில் போய் இந்த படைப்பிரிவினர் உட்காந்துருவாங்க. தங்களோட துப்பாக்கி வச்சு தங்களோட ஆயுதங்களோட அங்கே போய் பதுங்கி உட்காந்துருவாங்க. இன்னொரு பக்கம் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து நதி இருக்கும். இப்போ வந்து ரோடை ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ஆர்ஓபி அப்படின்ற அந்த பார்ட்டி வந்து, ஓகே ஸ்ரீநகரில் ஆரம்பித்து ராம்பன் வரைக்கும் ரோடு கிளியர், நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த கோஹெட், அந்த உத்தரவை வந்து அந்த கான்வாய் கமாண்டருக்கு கொடுப்பாங்க. இந்த கான்வாய் கமாண்டரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோடு ஓப்பனிங் பார்ட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 5 கமாண்டரோட நம்பர், இவங்க எல்லாருமே டெலிஃபோன் ரேடியோ செட்டில் கம்யூனிகேஷனில் இருப்பாங்க. இது எதுக்கு வந்து ரோடு ஓப்பன் பண்ணுறாங்கன்ற காரணம் புரிஞ்சது, மேலே போய் எதுக்கு உட்காருறாங்க நம்ம வீரர்கள் அப்படின்னா,
ஏதாவது ஒரு வண்டியில் ஏதாவது ஒரு ஒரு ஆள் தீவிரவாதி திடீர்னு உள்ளே வரும்பொழுது அவனை சுட்டி விழுந்தத்தில் ரோடை கண்காணிப்பை காப்பாற்றி தன்னோட கண் பார்வையில் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மொத்த ரோடுமே சேர்த்து இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இப்போ அடுத்தது கான்வாய் வந்து காலையில் ஒரு விடிய காலையில் ஒரு 5:30 கான்வாய் கிளம்புது. கான்வாய் கிளம்பும் போது இது எப்படி போகணும்னா எந்த ஸ்பீடில் போகணும், ஒரு ஒரு வண்டிக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து லீடு வண்டி அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி இருக்குது. லீடு அப்படின்றது முதல்ல போகக்கூடிய வண்டி. இது வந்து ஒரு டாட்டா சுமோவோ இன்றைக்கி வந்து ஸ்கார்பியோஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மொபைல் ஜாமிங் யூனிட் இருக்கும், அதாவது எந்த ஒரு எலக்ட்ரானிக் சிக்னலையுமே வந்து அதை வந்து ஜாம் பண்ணும். மொபைலாக இருந்தாலும் ஒர்க் ஆகாது, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடி வைக்கிறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு ரிமோட் டிவைஸில் ஏதோ ஒரு வயர்லெஸ் இதில் ஒர்க் பண்ணும் பார்த்தீங்களா, அதை வந்து ஜாம் பண்ணிவிடும். ஸோ அதை முதல்ல அனுப்புவாங்க. அதன் பிறகு ஒரு குயிக் ரியாக்ஷன் டீம், கனரக ஆயுதங்கள் லைட் மிஷின்கள் போன்ற ஒரு வண்டியில் ஃபுல் கவசத்தோட ஒரு குயிக் ரியாக்ஷன் டீம் வந்து முன்னாடி போவோம். அதுக்கப்புறம் வண்டிகள் அனுபவித்து வரும். பிறகு வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு, அப்புறம் வந்து சென்டர், அங்கேயே வந்து ஒரு 100 ஜாமிங் வெஹிக்கிள் இருக்கும். பிறகு இன்னொரு ஒரு வண்டி இருக்கும், இப்போ அந்த பாதுகாப்புக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு குயிக் ரியாக்ஷன் டீம் இருக்கும். கடைசியாக வந்து பின்னாடி வந்து இன்னொரு வண்டி வரும் ரியர். ஸோ இது மொத்தமும் ப்ரொடெக்ஷன் சேர்ந்தது தான் வந்து கான்வாய். இது ஒரு ஒரு இடமா கிராஸ் பண்ண அந்த ரோடு ஓப்பனிங்கில் இருக்கவங்க வந்து கிளியரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இது நடுவில் ஒரு இடத்துல வந்து சாப்பாட்டுக்காக வந்து நிற்பாங்க. சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கான்வாய் திரும்ப ஃபர்தராக போய் ஜம்முவுக்கு வந்து ஒரு 8-10 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் போல் வந்துடுவாங்க. எங்கே போவாங்க, ஸ்ட்ரைட்டாக ஜம்முவில் இருக்கக்கூடிய டிரான்சிட் கேம்புக்கு போவாங்க. ஜம்மு டிரான்சிட் கேம்ப் போன பிறகு அங்கே வீரர்கள்லாம் ஓய்வு எடுத்துகிட்டு யார் யாருக்கு ட்ரெயின் எங்கே இருக்குது எப்படி ஃப்ளைட்டில் போகிறாங்களான்றதை பொறுத்து அவங்கவுங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போய் சேருவாங்க. இதுதான் வந்து கான்வாய் மூமெண்ட். இப்போது இந்த அனைத்து வீரர்களையும் நீங்கள் வந்து விமானத்தில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்திய விமானப்படைக்கிட்ட IL-76 ரக விமானங்கள், பெரிய அந்த விமானங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 20 விமானங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் ஜம்மு டு ஸ்ரீநகர் விமானம் இயங்குதா அப்படின்னா இயங்குது. ஜம்மு டு ஸ்ரீநகர், ஸ்ரீநகர் டு லே, லே டு சண்டிகர், ஒரு ஒரு சர்க்கியூட்லேருந்து இருக்கும். இது சண்டிகர்லேருந்து டேக் ஆஃப் ஆகி அந்த ஃபார்வர்ட் போஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, லே லடாக் அந்த ரோடெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்க பகுதிகள், உயரிய மலைப்பகுதிகள், சியாச்சின் போன்ற பகுதிகள், அந்த கேம்புகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய துருப்புகளுக்கு தேவையான உணவு மற்றும் மருந்து போன்ற விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப காலியாக வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து சியாச்சின் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அவங்க ஏன்னா ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறன்றதுக்காக அவங்களுக்கும் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. சரிங்க, எங்களோட விமானம் வந்து திரும்ப போகுது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சார்ட்டர் லிஸ்ட் ஒன்று போட்டு யார் யாருக்கு மெடிக்கல் தேவை இருக்குது, யாருக்கு அர்ஜென்சி இருக்குது, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், இல்லை யாராவது வீட்டில் யாராவது தவறி இருக்கலாம், இந்த மாதிரி போன்ற விஷயங்களை அந்தந்த கமாண்டிங் அதிகாரிகள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டுட்டு அது வந்து ஸ்ரீநகரில் லேண்ட் ஆகி ஸ்ரீநகர்லேருந்து சண்டிகர் வந்துருக்கிட்டு சண்டிகர்லேருந்து சில டைம் அது வந்து பெங்களூர் வரும். இந்த மாதிரி ஒரு IL ரக விமானத்தில் என்னோட பணிக்காலத்தில் நானே வந்திருக்கேன். ஒரே ஒரு முறை எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இது ஒரு புறம். ஸோ நார்மல் மூமெண்ட் என்ன, நார்மல் மூமெண்ட் வந்து ரோட் கான்வாய் தான். ஏன்னா இந்த ஜம்மு ஸ்ரீநகரோட அந்த ரோடை நீங்கள் அணுவாக கண்காணிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ரோடு வந்து தீவிரவாதிகள் கையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ரோட்டை வந்து 50,000 வீரர்களுக்கு அதிகமாக காலையில் 4:30 ஆரம்பித்து அந்த கடைசி வண்டி போய், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஜம்மு டு ஸ்ரீநகர் டு ஜம்மு போச்சுன்ட்டு, அதே மாதிரி ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிற வண்டி இவங்க ஒரு இடத்துல கிராஸ் ஆகி போவாங்க. ஸோ 6:30 ஈவினிங் 5:30 இந்த மூமெண்ட்லாம் முடிஞ்சிடும். இந்த கடைசி வண்டி போன பிறகு இந்த ரோடு ஓப்பனிங் பார்ட்டி அப்படின்றவங்க க்ளோஸ் மீன் பண்ணுவாங்க. அதாவது மலையிலேருந்து திரும்ப இறங்கி வந்து ரோட்டை வந்து இன்னொரு டைம் அப்படியே ஸ்வீப் பண்ணிக்கிட்டே வந்து அவங்கவுங்களோட பெட்டாலியன் அங்கே இருக்க பெட்டாலியனுக்கு போவாங்க. ஸோ இந்த இது வந்து ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கும். என்னென்ன நடந்துகிட்ருக்கு, 90s ஆரம்பித்து இன்னி வரைக்கும் வந்து இதில் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நடுவில் சில சில தாக்குதல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த தாக்குதலோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த SOP வந்து அடிக்கடி சில மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஜாமிங் வெஹிக்கெல்லாம் சொன்னால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடந்த ஒரு 15 வருடமாக தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி இல்லை. தொழில்நுட்பத்தை நம்ம வந்து சேர்த்து போட்டுகிட்டே இருப்போம், இது பண்ணிகிட்டே இருப்போம். பல நாட்டு இராணுவங்களோட அனுபவத்தையும் அதை வந்து கொண்டு வந்து சேர்ப்போம். அதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த கான்வாயை வந்து செக்யூராக கொண்டு போகணும் அப்படின்றத இது பண்ணுவோம். ஸோ இப்போது கான்வாய்னா ஏன், அது எப்படி பண்ணுறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து சத்யபால் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு வருவோம். CRPF வந்து விமானங்கள் கேட்டிருந்தாங்க, அந்த விமானத்தை வந்து உள்துறை அமைச்சகம் வந்து கொடுக்கல அப்படின்ட்டு.
எல்லா மூமெண்ட்டுக்குமே ஒரு கான்வாய் ரெக்வஸ்ட் வந்து வண்டிகள் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மிலிட்ரி, அதாவது இது எல்லாமே ஆப்ரேஷன் கமாண்ட் ஆஃப் ஆர்மினால அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போவோம். சில இடங்களில் வந்து நாங்களே கேட்போம், எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக மூவ் பண்ணுவோம், எங்களுக்கு வந்து நீங்கள் இது கொடுங்கன்ட்டு. அர்ஜென்சி என்ன, இது ஆப்ரேஷனல் டிப்ளாய்மெண்ட்டாக. உதாரணத்துக்கு இப்போ கோவிட் காலத்தில் கல்வான் நம்ம மேலே வந்த தாக்குதல் தெரியும் உங்களுக்கு, அப்போ வந்து உடனடியே எல்லா விமானங்களையும் கொண்டு போய் வச்சு அங்கேருந்து நம்ம வந்து ஏர்லிஃப்ட் பண்ணி கொண்டு போனோம். ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய தேவை, பாதுகாப்பு தேவை அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் குயிக்காக ட்ரூப்ஸை மூவ் பண்ணி கொண்டு போகணும், ட்ரூப்ஸாக கூக்க வந்து குயிக்காக நீங்கள் டீஇண்டெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து அப்படி ஒரு ஆப்ரேஷன்லையும் நீட் கிடையாது, இது ஒரு ரெகுலர் ரொட்டீன். ரெண்டாவது, உளவு தகவல் இருந்துச்சு, அந்த உளவு தகவல் இருந்தும் நீங்கள் ஏன் வந்து விமானங்களை கொடுக்கல அப்படின்ட்டு. ஸோ உளவு தகவல் அப்படின்றது ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தொடர்ச்சியாக இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ உளவு தகவல் அப்படின்றது எங்களுக்கு மூணு வகையாக வரும். ஒன்று வந்து ஜென்ரிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏரியாவில் இந்த தீவிரவாதிகள் ஆக்டிவாக இருக்காங்க, நம்ம ரேடியோ இன்டர்செப்ட் பண்ணோம், இவங்களால ஏதாவது ஒரு ஆபத்து வரதுக்கு இதாக இருக்குன்னா அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய படைப்பிரிவிற்கு பார்த்தீங்களா, அந்த ஆரோபின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் போய் அவங்க வந்து அந்த இடத்தோட செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணுவாங்க. இது ஒன்று. இரண்டாவது, ஒரு சாஃப்ட் இன்டெலிஜென்ஸ்னு வரும், இன்னார் அப்படின்றது தெரியும் ஆனால் எங்கே அப்படின்றது தெரியாது. மூணாவது வந்து ஹார்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், இந்த இடத்துல புல்வாமாவில் இந்த குறிப்பிட்ட தருணத்துக்குள்ளே ஒரு மிலிட்ரி கான்வாய் மேலே அட்டாக் நடக்க போகுது அப்படின்றது ஹார்ட் இன்டெலிஜென்ஸ். ஹார்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒன்று நம்ம வந்து இந்த பாதுகாப்போட இதையே வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு அதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம், இல்லை அந்த கான்வாய்கள் வந்து பல நேரங்களில் ரத்து செய்யப்படும். நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா கான்வாய் வந்து பல நேரங்கள் வந்து எதுக்குன்னே சொல்ல மாட்டாங்க, டக்குன்னு கான்வாய் வந்து ரத்து பண்ணுவாங்க. இதனால் வந்து நாங்களே நிறைய பேர் தொட்டியிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய வீரர்கள் நாங்கள்லாம் வரும்போது அப்போது விமானங்கள் அதெல்லாம் வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் தான். ஸோ இப்போ என்னோடய எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, இப்போ பூஞ்ச்லேருந்து நான் லீவுக்கு வரணும் அப்படின்னா, பூஞ்ச்லேருந்து என்னோடய போஸ்ட்லேருந்து நான் பூஞ்ச் டவுனுக்கு வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும், பூஞ்ச்லேருந்து ஜம்மு வரத்துக்கு எனக்கு ஒரு நாள் ஆகும் கிட்டத்தட்ட கான்வாயில், காலையில் கிளம்பி நைட்டு தான் நான் வருவேன். நைட்டு நான் வந்துட்டு அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு ட்ரெயினில் கிடச்சி இடம் கிடச்சதுன்னா ஓகே, இல்லைன்னா அடுத்த நாள் நான் ட்ரெயின் எடுத்துகிட்டு ஜம்முலேருந்து டெல்லி வரத்துக்கு ஒரு 10 மணி நேரம் ஆகும். அன்றைக்கி நைட்டு நான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் கிளம்புனால்தான் சென்னைக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 2 நைட்டு 2 பகல் அப்போ தான் வந்துடும், கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ஆயிரும் நான் இங்கே வரத்துக்கு. ஸோ எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கான்வாய் கேன்சல் ஆச்சு அப்படின்னாலே ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே வந்து லாஸ்ட் மினிட்ல கிடைக்காது, ஏன்னா அவ்வளோ வீரர்கள் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ எமர்ஜென்சி கோட்டா இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்படி ஒரு ஹார்ட்ஷிப் இருக்குது, பட் கான்வாய் கேன்சல் பண்ணுவாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக. இந்த இடத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் இன்டெலிஜென்ஸ் வரலை, ஒரு ஜென்ரிக் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்குது அப்படின்றத வந்து உள்துறை அமைச்சகம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, கவர்னர் சொல்கிறது எங்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் இன்வால்வ் ஆகி இந்த விமானங்களை கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்னருக்கும் மிலிட்ரிக்கும் சம்பந்தமே கிடையாது, மிலிட்ரி எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க, விமானப்படைகள் யாருக்கு விமானங்கள் அனுப்புவாங்க, இராணுவம் வந்து வீரர்கள் எப்படி போவாங்க, எத்தனை பேர் கான்வாயில் போவாங்க, இதற்கும் கவர்னருக்கும் அதிகாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து அவரோட சார்ட்டர் ஆஃப் டியூட்டிஸில் எங்கேயுமே கிடையாது. இதோட இராணுவ தலைமை அப்படின்றது அங்கே நார்தன் கமாண்டில் இருக்கக்கூடிய ஆர்மி கமாண்டரோட வேலை, அவர் தான் வந்து இது பண்ணுவார். இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்றத கவர்னருக்கு வந்து அப்ரைஸ் பண்ணுவாங்க. வாரத்துக்கு ஒரு மீட்டிங் வச்சு இத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள், இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, இந்த மாதிரி போன்ற ஜென்ரிக்காக ஒரு அட்வைஸ், கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு ஒரு சுச்சுவேஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம் அதை தான் கொடுப்பாங்களே ஒழிய, கவர்னருக்கு விமான படையில் உத்தரவு போடுறதுக்கான எந்த அதிகாரமும் கிடையாது, அவரால் கொண்டு வரவும் முடியாது, அது வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் மட்டும்தான் பண்ண முடியும். ரெண்டாவது, அவர் சொல்லக்கூடிய மூணாவது சொல்லக்கூடிய விஷயம் வந்து, பிரதமர் மோடி அவருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவர் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தார், அதனால் வந்து அவர் போய் ஒரு டாபாவில் லோக்கலில் ஒரு லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட ஒரு ஜோக் இருக்கவே முடியாது. ஏன்னா பிரதமர் கொடுக்கக்கூடிய அந்த எஸ்பிஜி இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், அவங்கக்கிட்ட வந்து சேட்டலைட் ஃபோன் இன்றைக்கி 1980 இருக்குது நம்மகிட்ட. அந்த சேட்டலைட் ஃபோன் வந்து பிரதமர் விமானத்தில் இருந்தாலும் சரி, தரையில் இருந்தாலும் சரி, அவர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அதிகாரிகள், கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, இராணுவ தளபதி, இந்த மாதிரி போன்ற அதிகாரத்தில் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டு இருக்கவங்க எப்போ வேணாலும் அதை ரீச் பண்ண முடியும். ரெண்டாவது, ஒரு அன்செக்யூர்ட் லைன், ஒரு லேண்ட்லைனில் போய் ஒரு ஃபோன் எடுத்து பேசுறதுக்கான
அந்த ஒரு இதுமே வந்து முகாந்திரமே வந்து பிரதமர் கிடையாது. ஒரு அன்செக்யூர் லைனில் ஒரு நாட்டோட பிரதமர் பேசவே முடியாது, அதற்கு எஸ்பிஜி அனுமதிக்கும் அனுமதிக்காது. ஸோ அவரை ரீச் பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஜிக்கு கம்யூனிகேஷன் இருப்பாங்க, மெசேஜை ரிலே பண்ணக்கூடிய இது இருக்கு. ஒருத்தர் ஃபோனில் வச்சுட்டு இன்னொருத்தர் ரேடியோவில் வச்சுட்டு அந்த மெசேஜை தொடர்பு கொடுத்துட்டு சேட்டலைட் ஃபோனை எப்போ வேணாலும் ஆன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணலாம், எப்போ எந்த நிலைமையில வேணாலும் அவங்க பண்ண முடியும். ஸோ பிரதமர் ஒரு நிமிஷம் கூட அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்காங்கிறதுக்கான ஒரு இதுவே கேள்வியே கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு பச்சை பொய் அப்படின்றத ஒரு ஒரு ரொம்ப போவராக ஒரு திரைப்பட கதை மாதிரி அவர் பேசியிருக்காரு அப்படின்றது தெரியுது. அடுத்தது அவர் சொல்கிறது வந்து இந்த இதில் வந்து என்னை வந்து சூப்போஜா நீங்கள் வந்து சைலண்டாயிருன்னு சொல்லிட்டாங்க, வாயத்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஆர்டிக்கல் 370 வந்து கொண்டு வரும்போது இவருக்கு வந்து கவர்னருக்கு வந்து இன்ஃபர்மேஷனே பண்ணல. இவருக்கு மேலே எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மத்திய அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் போன்றவங்க அந்த மாநிலத்தில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவில் கவர்னருக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டாங்க, இராணுவத்துக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அது என்ன மாதிரி இது அப்படின்றத பாருங்கள். ஸோ நிச்சயமாக கவர்னருக்கு முதல் தகவல் போய் சேருது, அதே மாதிரி உள்துறை அமைச்சகத்துக்கும் முதல் தகவல் போய் சேருது. ஸோ அந்த சுச்சுவேஷன் என்னன்றதை ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லையா. இதில் வந்து கொடுக்க வேண்டிய கம்யூனிகேஷன் கொடுக்க வேண்டியது பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் அதுக்கப்புறம் வந்து உள்துறை அமைச்சகமும் பிரதமர் அலுவலகம் தான். இதில் வந்து கவர்னர் வந்து பேசக்கூடாது அப்படின்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிடையாது. என்ன பேசணும், என்ன மாதிரியான இது இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அதை வந்து கிளியர் கட்டாக, ஏன்னா இதில் பாகிஸ்தான் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இதை வந்து அந்த வரமுறைக்கு உட்பட்டு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவு பண்ணிட்டு தான் அதை பேசுவாங்க. இது பாகிஸ்தானாக நடத்துனதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம என்ன ப்ரூஃப் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் இம்ரான் கான் கவர்மெண்ட் இருந்த மினிஸ்டர் வந்து மார்த்தட்டி சொன்னார் புல்வாமா அங்கே தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்லிமெண்ட்டில் அந்த ஜனநாயகம்னு ஒன்று நம்பினா கூட அந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஒரு மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மோடி அவர்களுக்கு வந்து இதை பற்றியான புரிதலே கிடையாது, காஷ்மீரை பற்றியான ஒரு புரிதலே இல்லை, இது வந்து அவருக்கு வந்து இஸ் இன்ஃபார்ம்டு, அவருக்கு வந்து ரொம்ப ஒரு இதை பற்றியான எதுவுமே தெரில அப்படின்ட்டு. இது வந்து நேர்களான உங்ககிட்ட விட்டுறேன். ஒரு நாட்டோட பிரதமர் காஷ்மீரை பற்றி சில முக்கியமான முடிவுகள் எடுத்து ஆர்டிக்கல் 370 வந்து ஒழித்து கட்டப்பட்டு இது வரும்போது அவருக்கு வந்து இப்படி தெரியல அப்படின்றது, இவர் 2 வருடம் முன்னாடி இவர் நல்லா கவர்னர் பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது பேசினதை பார்த்தீங்க அப்படின்னா மோடி மாதிரி வந்து காஷ்மீரை புரிஞ்சுக்கிட்டவருக்கு வந்து யாருமே கிடையாது. மோடி அளவுக்கு காஷ்மீரை புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களை வந்து மைட் எடுத்து நீ கொண்டு வந்தது அவரால் தான் அப்படின்னு சொல்லி இவரே பேசியிருக்காரு. ஸோ இது ஒரு அரசியல்வாதியான ஒரு பேச்சாக தான் நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்த ஒரு ஒரு மனிதர் இஸ் எக்ஸலன்சின்னு சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய மனிதர் வந்து பேசக்கூடியது கிடையாது. ஏன்னா பேசும்போது கன்சிஸ்டன்சி இருக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து மோடி அளவுக்கு காஷ்மீரை புரிஞ்சுக்கிட்டு யாருமே இல்லை, இப்போ 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பதவியெல்லாம் போன பிறகு இல்லை அவரோட இல்லை இன்ஃபார்ம்டு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இப்போது மா அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அமெரிக்க இராணுவம் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்க இராணுவம் வந்து ஈராக்ல சண்டை போடுறாங்க, ஆப்கானிஸ்தான்ல சண்டை போடுறாங்க, சிரியாவில் சண்டை போடுறாங்க. ஆப்கானிஸ்தான்ல அந்த மிலிட்டரி பேஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, அம்மாவில் வந்து அவங்களோட இராணுவ தளம் இருக்கும், கடுமையான பாதுகாப்பு அதில் கொடுத்துருப்பாங்க. அமெரிக்க வீரர்கள் சொந்த நாட்டில் தான் வந்து இறங்குவாங்க, அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய பல இராணுவ நிலையங்களுக்கு அவங்க போகிறது பை ரோடு தான் போவாங்க. பாகிஸ்தான் இராணுவம் இன்னைக்கு பலூச்சிஸ்தானில் போய் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, சிந்துல போய் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வீரர்கள் எல்லாமே பேஸ்க்கு வரப்பையும் வருவாங்க, அங்கேருந்து அவங்களோட போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து கான்வாய் மூலியமாக தான் போயிட்டுருப்பாங்க. சீனா என்ன பண்ணுறது, சீனா வந்து லடாக் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த திபெத் வரைக்கும் அவங்க வந்து மெயின்லேண்ட்லேருந்து ட்ரெயின் வச்சுருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீட் ட்ரெயின் 3000 கிலோமீட்டர் வந்து ரோடில் கவர் பண்ணுறது ரொம்ப ஒரு டயரிங்கான ஜேர்னியாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயினை யூஸ் பண்ணி வந்துட்டு அந்த திபெத் பகுதியிலேருந்து கல்வான் எல்லை வரைக்குமே வந்து அவங்க பை ரோடு தான் வருவாங்க, கான்வாயாக தான் எல்லாமே வரும். ஸோ இது வந்து மிலிட்ரி அப்படின்றது ரோட் கான்வாய் தான் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும், அதுதான் வந்து சேஃபஸ்ட் மீன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். 47, 65, 72, 99 கார்களில் உச்சகட்ட போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த ரோட்டு மேலே குண்டு வந்து விழுந்துட்டு இருக்கும் பொழுதும்
அப்பயும் வந்து நம்ம வந்து ரோட் கான்வே மூலியமாக தான் நம்ம வீரர்களையும் படைவீர்களையும் கொண்டு போகலாம். விமானம் படையோட தேவை எப்போ வரும்னா, எமர்ஜென்சி தட்பவெப்ப சூழ்நிலை தான் இருக்குது, வீரர்களை மீட்டெடுக்க வேண்டியது இருக்குது, யுத்த காலத்துக்கு உடனடியாக தயாராகிறதுக்கு எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்ற போது, இப்போ ஒரு கல்வான் டைமில் 50,000 வீரர்கள் கிட்டத்தட்ட ஹெலி நான் ஸ்டாப்பாக இதை வச்சு தான் கொண்டு போனாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்த பூகம்பம், அங்கே வந்து அந்த நிலச்சரிவில் வந்து இப்போ வெள்ளத்தில் வந்து எவ்வளோ பேரை மீட்டெடுத்தோம் அப்படின்னு தெரியும். கேரளாவில் நம்ம பார்த்துருக்கோம், சென்னையில் நம்ம பார்த்துருக்கோம், வெளிநாட்டு மாணவர்களை மீட்டெடுக்கிறது பார்த்துருக்கோம். இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் எய்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து விமானப்படை வரும்போது நீங்கள் வந்து ரொட்டீன் ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட்டை கொண்டு போக முடியாது. சரி, ஒன்றும் ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் வச்சுங்க. சரி, நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முலேருந்து ஸ்ரீநகருக்கு விமானம் மூலியமாக கொண்டு வந்துட்டீங்க. இப்போ ஸ்ரீநகர்லேருந்து முன்னாள் தாண்டி இருக்கக்கூடிய குல்மர்க், தன்மர்க், சோன்மர்க், லே, த கார்கில், திராஸ் இந்த போன்ற மலைப்பகுதிகளுக்கு வீரர்கள் எப்படி கொண்டு போவீங்க? அங்கே விமானத்தலங்கள் எதுவுமே கிடையாது, அப்போ நீங்கள் ரோடு மூலியமாக தான் போய் ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த ரோட்டில் வந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்களா? இல்லை அந்த ரோட்டில் வந்து உங்களை வந்து இங்கே தான் தாக்குதல் நடத்துவோம், அந்த ரோட்டில் நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம். ஏன்னா அந்த ரோடு ஒன்றும் ஈஸி, அந்த இடத்துல வந்து ரோடு ஓப்பனிங் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு கடினமான ஒரு விஷயம். ஸோ ஒரு இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு, சில நிகழ்வு எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நான் இருந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எங்களோட கான்வாய் போகும்பொழுது சிவிலியன் வாகனங்கள் எல்லாமே வந்து ஒதுக்கி வைக்கப்படும். எங்களுக்கு வந்து அந்த வண்டி சார சாரையாக போயிட்டே இருக்கும், அந்த வேகத்தில் போயிட்டே இருக்கும். சிவிலியன் வண்டிகள் எல்லாமே வந்து அந்த கான்வாய்க்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் கடந்த பிறகு தான் வந்து சிவிலியன் வெஹிக்கிள் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுடைய விவிபி செக்யூரிட்டி, நம்ம சிஎம்லாம் போகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட வண்டி கான்வாய் போய் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் தான், நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து போலீஸ் வந்து ரோடை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ தான் அந்த மிலிட்ரி வண்டிக்குள்ளே சிவிலியன் வண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெஹ்பூபா முஃப்தி அவங்க கவர்மெண்ட் இருக்கும் பொழுது இந்த நடைமுறையை மாற்றி, இதனால் வந்து சிவிலியன்ஸ்க்கு வந்து பொதுமக்களுக்கு நிறையா இடையூறு ஏற்படுதுன்னு சொல்லி இந்த வண்டிகளை வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மிலிட்ரி கான்வாய் போகுதுன்னா நடுவில் ஒரு சிவிலியன் வண்டியும் உள்ளே போகலாம். இதனால் நான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. இதற்கு வந்து நான் பிஜேபியும் நான் பிளேம் பண்ணுவேன். ஏன்னா இவங்களும் அன்றைக்கி வந்து அந்த மாநில அரசில் வந்து ஒரு பங்கு ஒரு ரெண்டு ஒரு கூட்டாட்சியாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த புல்வாமாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ரோடு ஓப்பனிங் எல்லாமே முடிஞ்சது, எல்லாம் செக்யூர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பைலேன், அதாவது அந்த ஹைவேக்கு வந்து உள்ளே வர போகக்கூடிய ஒரு அப்ரோச் ரோட்டில் திடீர்னு ஒரு வண்டி உள்ளே வருது. இதை வந்து குயிக் ரியாக்ஷன் டீம் வந்து எதிர்பார்க்க ஒரு தருணத்தில் அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கணும், அதை அந்த வாகனத்தை வந்து சுற்றுக்கணும், இல்லை அந்த வாகனத்தை வந்து இது பண்ணியிருக்கணும், அதை வந்து பண்ணலை. இன்னொன்று வந்து அது வந்து ஒரு கான்வாயோட நடுவில் இருக்கிற வண்டி தான் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. திடீர்னு உள்ள வந்து அந்த வண்டி மட்டும் டார்கெட் பண்ணும்போது ஒரு உயிர் சேதம் வந்து ஏற்பட்டிருக்கு. இது பார்ஷியலி கண்டிப்பாக ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இதை வந்து தடுத்துருக்கலாம், தடுத்துருக்கணும். ஒரு எல்லா பட் 100% இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா டைமுமே இதுவாக இருக்க முடியுமானா, அதுவும் வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இத்தனை வருட காலம் ஆல்மோஸ்ட் தினம் தான் நடக்கிற மூமெண்ட்டில் ஒரு துரதிருஷ்டமாக ஒரு அசம்பாவிதம் வந்து இந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதனால் வந்து வீரர்கள் வந்து இதாக இருக்காங்க. இப்போ வந்து இப்போ என்ன அதுக்கப்புறம் எடுத்த முடிவு, அரசாங்கம் எடுத்த முடிவுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீரர்களுக்கு வந்து நீங்கள் கான்வாயில் தான் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து சிவிலியன் இதுலேயே வாங்க, நீங்கள் ஃப்ளைட்டு வந்து எடுத்துக்கிட்டு. பட் சிவிலியன் ஃப்ளைட்லேயும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ஃப்ளைட் தான் இருக்குது, எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் இப்போது ஜம்மு காஷ்மீரோட இதில் ஏதாவது ஒரு சைட்டில் போயிட்டு நீங்கள் ஜம்மு டு ஸ்ரீநகர் ஃப்ளைட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிமிட்டட் ஃப்ளைட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் 100% கிடைக்கும் அப்படின்றது கிடையாது, நிச்சயம் கிடையாது. ரெண்டாவது, அப்படியே உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சாலும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக பல முறை வந்து அந்த ஃப்ளைட் கேன்சல் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து லெசர் இமாலயஸ்லேருந்து ஜம்முலேருந்து டேக் ஆஃப் ஆகி பீர் பஞ்சால் கிராஸ் பண்ணி போகும்பொழுது அதுக்கு வந்து விமானியோட திறமையே தனியாக தேவை, எல்லா விமானிகளாலையும் வந்து அந்த இடத்துல வந்து விமானத்தை இயக்க முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஸோ ரோடு மூவ்மெண்ட் நிச்சயமாக தேவை. அந்த ரோடை நம்ம மூவ் பண்ணாமல் ரோட்டுக்கு வந்து தாக்குதல் நடத்துவாங்கன்னு பயந்துட்டு நம்ம ரோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா காஷ்மீர் வந்து பழையபடி 90களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரோடை வந்து இன்னி வரைக்கும் உயிரை கொடுத்து டே அண்ட் பகலாக நைட்டாக ஒரு ஒரு நாளும் வந்து 50,000 வீரர்களுக்கு மேலே அந்த ரோடு ஓப்பனிங்களை கண்காணித்து இது பண்ணிருக்காங்க. என்னோடய இராணுவ சர்வீஸில் இந்த ரோடு ஓப்பனிங்கும் நான் பண்ணியிருக்கேன், அதே கான்வாயில் நான் கமாண்டராகவும் இருந்திருக்கேன். இந்த கான்வாய் மூமெண்ட்டில் ஒரு பயணியாக நான் பயணிச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு இதுவாக நடக்கக்கூடியது தான். ஸோ இதை வந்து இவர் வந்து பேசுனது, அது வந்து மோதி போயிட்டு ஒரு லோக்கல் ஃபோன் எடுத்து பேசினாருன்ற கதையெல்லாம் வந்து இதெல்லாம் நம்பக்கூடியதில்லை. ஸோ என்ன ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரு, என்ன வந்து தப்பாக நடந்திருக்கு,
எங்கே வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், இதோட ஓவரால் இது என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ 100% நாங்கள் இன்னும் ரூல் போடுறோம், 100% வந்து நம்ம வந்து வீரர்களை வந்து விமானம் மூலியமாக தான் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, அதற்கு வந்து இன்னும் குறைஞ்சது நமக்கு வந்து ஒரு 200-300 விமானங்கள் தேவை. அதற்கான பொருட்செலவு நிச்சயமாக வந்து உலகத்தில் எந்த ராணுவமே வந்து அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கான இதுவுமே கிடையாது. நமக்கு ரோடை செக்யூர் பண்ணி ஆகணும், ரோட்டில் நம்ம இருந்து நம்ம ரோடை டாமினேட் பண்ணி நம்ம மூவ் பண்ணுற வரைக்கும் தான் வந்து ரோடை வந்து நம்ம செக்யூராக வச்சுருக்க முடியுமே ஒழிய, இதுக்கு பயந்துகிட்டு நாங்கள் வந்து விமானத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு எமோஷனலாக இவங்க வந்து கிடையாதுக்கு நல்லா இருக்குமே ஒழிய ஒரு நல்ல இராணுவத்துக்கு அழகில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு பல எஸ்ஓபிஸ் வந்து பல அப்கிரேடேஷன்ஸ் அவங்க செஞ்சுருக்காங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக நான் சொல்ல விரும்பல. உங்கள் கமெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.